காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் ஃபேஷன் பிரீஃப், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் வி கேர் ஷாம்பு ஹேர் கலர். எஸ், ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சியில சிறப்பான கெஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம சுவாரஸ்யமான தொகுப்புகளும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு மருமகளே மருமகளே வாவா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா. சே அஸ்வத், உனக்கு எவ்வளவு பாசம் என் மேல. எப்ப நான் வீட்டுக்கு வரணும்? என்னது அந்த மாதிரி தப்பான கணக்கெல்லாம் போட்டுட்டு இருக்காத. வீட்டு பக்கம் இல்ல, அந்த ஏரியா பக்கமே நீ வரக்கூடாது, புரியுதா? ஏன் சார், அப்ப எந்த மாதிரி மருமகளை எதிர்பார்க்கறீங்க? எந்த மாதிரி மருமக அப்படின்னா வந்து ஒரு பெஸ்ட் மருமகளா இவங்கள மாதிரி இருக்கணும். ஏன்னா இவங்க பெஸ்ட் மருமகள் அவார்டே வாங்கியிருக்காங்க நம்ம சன் குடும்ப விருதுகள்ல. ஒரு மலர் மாதிரி, ஒரு வித்யா மாதிரி இருந்தா எனக்கு ஓகே. என்னடா கன்ஃபியூஸ் பண்ற, மலரா வித்யாவா? ரெண்டுமே ஒண்ணுதாமா, மலர் நாதஸ்வரத்துல, வித்யா கல்யாண பரிசுல. ஓ அவங்க அப்படின்னா நான் காம்படிஷன்ல இருந்து விலகிக்கிறேன்டா. குட். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு எல்லாருடைய ஃபேவரட் கல்யாண பரிசு சீரியலோட வித்யா வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் வித்யா என்கிற ஸ்ருதிகா. வெல்கம் டு அவர் ஷோ மேம். Thank you so much. I'm so good. Super. First, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்றோம்னா நம்ம காத்துட்டு இருக்கேன். ரொம்ப பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா, உங்களுக்கு தங்கச்சி யாராவது இருக்காங்களா? சாரி இல்ல, அக்கா தான் இருக்கா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓ மை காட், வந்து பத்திரமா இருக்கும், நாசமா போயிடாது அவங்க வாழ்க்கை. ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன மேம், நீங்க சொல்லுங்க. டீசென்டான ஒபீடியன் பாய் தானே நானு? எப்படிமா, நல்ல பையனா? ஐயோ, இவ கிட்ட போய் கேக்குறீங்களே, இவ இருந்தாலும் இல்லன்னு சொல்லுவா? பார்த்தவனே கொஞ்சம் நாட்டியா தான் தெரியுது. நாட்டினஸ் இருக்கதா செய்யோ, பட் ஐ அம் எ வெரி டீசன்ட் கை மேம். ஓகே, சோ சொல்லுங்க. சோ கல்யாண பரிசு இந்த சீரியல வந்து வேற லெவல்ல எல்லாரும் என்ஜாய் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வேற இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல வந்துட்டு இருந்தது. அசோக் அவர்கள் கூட வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு போனாரு. சோ எப்படி இருக்கு கல்யாண பரிசு எக்ஸ்பீரியன்ஸ்? கல்யாண பரிசு இஸ் யூஷுவல் சூப்பர். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன். இப்போ ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் போயிட்டு இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? நான் ரெகுலராக பார்க்குறேன். ஓகே, ஸோ அதான் பயங்கரமான ட்விஸ்ட் போயிட்டு இருக்குது, எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. ஓகே, மலர் வித்யா ரெண்டு கேரக்டருமே எங்களுக்கு ஃபேவரட்டான கேரக்டர். உங்களுக்கு எது ஃபேவரட்? எனக்கு ஃபர்ஸ்ட் எப்பவுமே மலர் தான். மலர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் அது வந்து க்ளோஸ் டு தி ஹார்ட் தான். ஆப்வியஸ்லி அது ஃபர்ஸ்ட் சீரியல்ல. இன்னொன்று அந்த கேரக்டர் தெரியல, அது என்னமோ எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா சில விஷயங்கள்லாம் என்னோட ஒரிஜினல் கேரக்டர் மாதிரியே இருக்கும், எனக்கு அது வந்து நடிக்கிற மாதிரியே தெரியாது. சில விஷயங்கள்லாம் நம்ம யோசிக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஸோ வந்து உங்களுடைய கெரியர் நாங்கள் வந்து க்ளோஸாக வந்து பார்த்துட்டே இருக்கோம். எல்லாத்துலையும் என்டர்டெயின் பண்ணுறீங்க, சினிமாவாக இருந்தாலும் சரி, சின்ன திரையாக இருந்தாலும் சரி, ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ இந்த சின்ன திரை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குது சினிமாலேருந்து? பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி மூவிஸ் வந்து நான் கொஞ்சம் படம் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இம்மிடியட்டாக நான் பண்ண சீரியல் வந்து நாதஸ்வரம். ஸோ அதோட டேரக்டர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், திருமுருகன் சார். அவர் வந்து மூவி டேரக்டர்ன்றதுனால எனக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. ஏன்னா மூவி சீன்ஸ் எல்லாம் எப்படி எடுப்பாங்களோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் அவர் ஷூட் பண்ணுவார். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவார். ஸோ எனக்கு பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. எஸ், பேக் டு பேக் வந்து சூப்பரான சீரியல் கொடுத்துட்ருக்கீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நாதஸ்வரம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருடைய ஃபேவரட், உங்களுடைய பர்சனல் ஃபேவரட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ கல்யாண பரிசு. எப்படி பேக் டு பேக் சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க? அதுக்கு கண்டிப்பாக நான் சன் டிவிக்கு தான் தேங்க் பண்ணோம். ஏன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் அவங்க தான் அக்செப்ட் பண்ணுறாங்க, இந்த ஸ்ருதிகா பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்கறதுனால ஐ ஃபீல் ஸோ கிளாட். அண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு நான் பெரிய 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 தேங்க் பண்ணோம் சன் டிவிக்கு. கண்டிப்பாக சன் டிவி அண்ட் என்னோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் திருமுருகன் சார் இல்லைன்னா டெஃபினட்டாக இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். சூப்பர். அண்ட் அதே மாதிரி எல்லாரும் வந்து ஸ்ருதிகா அவங்கள பற்றி சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க, த கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இமேஜ் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கீங்க நீங்கள்? தெரியல, நேச்சுரலி அப்படி நேச்சுரலி. ஸோ கண்டிப்பாக அவங்க கிட்ட வந்து எல்லாரும் வந்து பேசியிருக்கும் போது வந்து சொல்லியிருப்பாங்க, யாராவது ஒருத்தராக வந்து கேட்டிருப்பாங்கம்மா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, எங்களுக்கு இல்லை வரன் பார்த்துட்டு இருக்கோம், மருமகளாக வந்துடுறீங்களா வீட்டுக்கு, அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு வந்து மறக்க முடியாத யாராவது ஒருத்தர் கேட்ட ஒரு விஷயம்? நிறைய வந்திருக்கு. ஐ திங்க் ஒரு வரன் வந்து சிங்கப்பூரில் வந்தது. வெரி நைஸ் ஃபேமிலி எல்லாமே, அந்த பையன் கூட இஸ் அ வெரி நைஸ் பர்சன். பட் சரி, எனக்கு வந்து இங்கே நான் செட்டில் ஆகிட்டதால் ஐ தாட் சென்னை பொண்ணு, சென்னையில் ஓ இல்லை இங்கே இந்தியாவில் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. சூப்பர். ஸோ அதே மாதிரி இது வந்து டைரெக்டாக மேரேஜ் ப்ரொபோசல், கன்ஃபார்மாக லவ் ப்ரொபோசல் ஏகப்பட்டது வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து லவ் ப்ரொபோசல்ஸ் பற்றி கேட்கலாம். நம்ம காலேஜ் டைமில் உங்களுக்கு வந்து இது என்ன ப்ரோக்ராம் இது?
இது வந்து ஸ்ருதிகா அவர்களின் வாழ்க்கை வரலாறு. எனக்கு மாப்பிள்ள பாக்குற ப்ரோக்ராம் மாதிரியே இருக்கு. எங்களால முடிஞ்சதை நாங்க செய்வோம், மத்ததெல்லாம் ஆண்டவன் செய்யற வழிதான். வேற ஃபுல் டைம் பாத்துட்டு இருக்கான், பார்ட் டைம் தான். அப்படியே தெரியுது, இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், இவ்வளவு இதா பேசும்போதே தெரியுது. உங்களுக்கு காலேஜ்ல மறக்க முடியாத ஒரு லவ் ப்ரோபோசல்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் காலேஜே போல, காலேஜே போ டைரக்டா ஆக்டிங் வந்ததனால கரஸ்ல தான் பண்ணேன். நான் பிளஸ் டூ முடிச்சிட்டோன்னு பிளஸ் டூ முடிச்சிட்டோன்னே நான் ஃபீல்டுக்கு வந்துட்டதால நான் காலேஜ் போல கடைசியில் தான் பண்ணேன். ஸோ எனக்கு பெருசாக எந்த ப்ரொபோசலும் வரல. ஸ்கூலில் ஸ்கூலில் அது பப்பில எல்லாருமே கண்டிப்பாக லெட்டர் கொடுப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். ஸோ இங்கே நான் பிளஸ் டூ படிக்கும்போது எங்கள் மலேசியாவில் வந்து எங்களுக்கு 11 இயர்ஸ் தான் ஸ்கூலிங். ஸோ இங்கே நான் டைரெக்டாக காலேஜ் ஜாயின் பண்ணலான்ற போது இங்கே வந்து 12 இயர்ஸ் கம்பல்சரி, அதுக்கப்புறம் தான் காலேஜ் ஜாயின் பண்ண முடியும்னு சொன்னதால நான் மறுபடியும் இங்கே பிளஸ் டூ படித்தேன். அப்போ படிக்கும்போது ஆப்வியஸ்லி எல்லாருமே என்னோட சின்ன பசங்க அந்த கிளாஸில். ஸோ ஃபஸ்ட்டு டே நான் என்ட்ரு ஆனவொடனே நிறைய பேருக்கு தெரியாது, ஒரு 1 வீக்கு தெரியாது. ஒரு போய் ஒரு 1 வீக்லேயே வந்து லெட்ரு வந்தது. ஸோ இந்த மாதிரி ஐ லைக் யூ அப்படி இப்படி இப்படின்னு ஒரு லெட்ரு வந்தது. என்னடா இது, போய் ஒரு வாரமே வா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எனக்கும் அப்போ கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருந்ததால் ஐ பி சோ சைலண்ட்டு, சைலண்ட்டாக உட்காந்துட்டு என்ன பேச, சம்டைம்ஸ் அவங்க பேசுறது கூட எனக்கு புரியாது, அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் அந்த பசங்களை விட நான் தான் வயசு கூட தெரிஞ்சவொடனே எல்லாம் சைலண்டாக எல்லாம் தம்பி ஆகிட்டாங்க. ஓ மை காட், அந்த ஒரு வாரன்றது வந்து அந்த பையன் யோசிச்சிருப்பான், இல்லை பார்த்து ஒரு நாள்லேயே கொடுத்துருப்பேன், ஆனால் ஒரு வாரன்றது நான் எடுத்துக்கிட்ட ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைமிங் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாடு பசங்களும் டெஃபினட்டாக வந்து கன்ஃபார்மாக பயங்கரமான லவ் ப்ரொபோசல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ரொம்ப வியர்டஸ்ட் ஒரு லவ் ப்ரொபோசல், மறக்க முடியாத ஒரு லவ் ப்ரொபோசல் அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணிட்டுமே நினச்சி ஃபீல் பண்ணுற ஒரு ப்ரொபோசல் கூட? அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ப்ராமிஸாக சொல்லணும்னா எதுவுமே இல்லை. அண்டு நிறைய பேர் இது கேட்பாங்க, பட் எனக்கே சம்டைம்ஸ் வியர்டாக இருக்கும். எனக்கு அந்த அளவுக்கு ப்ரொபோசல்லாம் அப்படி வந்தது இல்லை, ஏதாவது ரொம்ப லிமிட்டடாக வந்தது, அதுவாக ஐ டேக் இட் டு மை பேரண்ட்ஸ். நான் அந்த லெவலுக்கு கொண்டு போகாதனால ஆயிடணும், அந்த மாதிரி ப்ரொபோசல் எதுவும் எனக்கு பெருசாக வரல. ஓ மை காட், ப்ரொபோசலே வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுமேல் அதுக்கான முயற்சிகளில் எல்லாரும் ஈடுபடுவாங்கன்னு தான் சொல்கிறேன். கொஞ்சம் கூட என்னை வந்து பர்ஃபார்மே பண்ண விட மாட்டேன். அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பா, உங்ககிட்ட இருந்து அவங்கள காப்பாற்றுறதே எனக்கு பயமா இருக்கு. உங்களை பார்த்த அழகுல பார்த்த பாபி டால் மாதிரி இருக்கீங்களா, அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ரோல் ஆயிடுச்சு, சரி நம்ம சீரியலுக்கு போயிடலாம், இல்லாட்டி இவன் தனியாக ஒரு சீரியல் ஆரம்பிச்சிருவான்னு. அவர் வேற ஏதோ போயிட்டு இருக்கிறாரு, வேற பாத்துல போயிட்டு இருக்கிறாரு. சரி, பேக் டு கல்யாண பரிசு. ஸோ உங்க கூட நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. ஒரு டீம்ன்றது, ஒரு நல்ல டீம் ஃபார்ம் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒன்று ரெண்டு ப்ராஜெக்டில் தான் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ இது வந்து டோட்டலாக எல்லாமே டைரக்டர்லேருந்து கேமராமேன்லேருந்து இது வரைக்கும் வந்ததுல எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல டீம். அண்ட் ஆர்டிஸ்ட்டு கோ ஆர்டிஸ்ட்டு ரொம்ப ஃபன்னாக போயிட்டுருக்கோம் எப்பவுமே ஷூட்டு. அதில் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே அர்ணவ் வந்திருப்பாரு, எப்படி பேசியிருப்பாரு, உங்களை பேச விட்டுருக்க மாட்டாரு. பயங்கரமாக பேசினேன், நிறைய சூப்பரான சீக்ரெட்ஸ்லாம் வேற வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன சீக்ரெட்? அந்த சீக்ரெட்லாம் நாங்கள் ஒவ்வொன்றா எடுத்து விடுறோம். ஸோ அந்த மாதிரி பயங்கர ஜாலியாக போகும். அர்ணவ் இருந்தாலே செட்டில் வந்து அப்படியே பட 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 அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்வேதா கேரக்டரு, உங்களை வேற இப்போ ஏமாத்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், ஏமாத்தி பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், பாவம் அது. ஆக்சுவலி சீரியலில் தான் அப்படி, தவிர நேரில் வந்து ஷீ இஸ் வெரி 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 ஸ்வீட், ரொம்ப இன்னசென்ட். பேசுறது ஸ்ருதி எப்போ வந்த, ஸோ அவளை நாங்கள் கலாய்ச்சிட்டு இருப்போம். பட் ஆனால் வந்து சீரியலில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் ஆப்போசிட்டாக எல்லாரையும் பயமுறுத்துற அளவுக்கு அவள் பெர்ஃபார்ம் பண்ணுவாள். வெரி வெரி குட் பர்ஃபார்மர். அண்ட் மற்ற ஆர்டிஸ்ட், என்னோட அம்மா கேரக்டர் வந்து சாந்தி அக்கா, மெட்டியோலி சாந்தி, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஷீஸ் அ வெரி குட் டான்சர். ஸோ ஆர்ணவ் அவரை பற்றி வந்து டெஃபினட்டாக வந்து கேட்டே ஆகணும். இங்கே வந்து நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னார் அது மாதிரி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த அவரை பற்றி, அதுதான் எப்போ பாரு கலாய்ச்சிட்டு இருப்பாரு எல்லாரையும் ஏதாவது ஒன்று சொல்லி. ஹி யூஸ் டு மேக் ஃபன். எஸ், அவர் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா வந்து நீங்கள் சிரிச்சிருவீங்க, நீங்கள் சிரிச்சிட்டிங்கன்னா அவரால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதையாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவார். அவர் சொல்லிட்டு எனக்கு வந்து சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நான் வந்து ஒரு விஷயத்தை நினச்சி சிரிச்சிட்டேன்னா அவ்வளோதான், ஐ கான் ஸ்டாப் ஷூட்டிங், கேன்சல் ஆகுது என்னோட. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி உள்ள கேமராமேன் வந்து அவர் அப்படி தான் சொல்லுவார், நான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஐயோ போச்சு இவ சிரிக்க ஆரம்பிச்சிட்டாலாம் அரை மணி நேரம் சிரிப்பாளே அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இவர் எதையாவது ஒன்று சொல்லி விட்டுருவாரா, எனக்கு கரெக்டாக அந்த ஷார்ட்டப்போ எனக்கு சிரிப்பு வந்துடும். சிரிப்பு வந்துட்டு அதனால சிரிச்சு முடிச்சு அம்மா எல்லாம் முடிச்சிட்டிங்களா இப்போ டேக் போகலாமா அப்படி அந்த லெவலில் இருக்கும். சூப்பர். ஸோ அவர் வந்து டபுள் ஆக்ஷனில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு? ஆப்வியஸ்லி அசோக் தான். ஆப்வியஸ்லி அசோக் தான், விட்டு கொடுக்க மாட்டாங்களே அவங்க. ஆமாம், ஹீ இஸ் அ வெரி, ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட்டு. கரெக்டாக ஆன் டைமில் செட்டில் இருப்பார். இந்த டபுள் ஆக்ஷன் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஒரே சீனில் வந்து
ட்ரெஸ் மாற்றிட்டு உடனே வந்து நிற்கிறோம். அதுவும் அவர் வந்து கௌதம்ன்ற ரோலுக்கு லென்ஸ்லாம் யூஸ் பண்ணுவார், ஹேர் ஸ்டைல் டிஃப்ரெண்ட், ஸோ எல்லாமே அந்த டக்கு டக்கு டக்குன்னு குயிக்காக வந்து பண்ணிவிட்டு வந்துடுவார். அந்த பண்ணுறது அந்த டயர்ட்னஸ் அதெல்லாம் எதுவுமே காட்ட மாட்டார். ஸோ பயங்கர ரெடி 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 அப்படின்ற மாதிரி தான் வருவார். சூப்பர் டான். ஸோ அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க அசோக தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெற்றி அவர்களுக்கு வந்து உங்களை தான் பிடிச்சிருந்தது பிடிச்சிருந்தது அதான் பிடிச்சிருந்தது இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அதனால வந்து பேசணும். ஆனால் கமல் அவர் ஒரிஜினல் நேம் கமல். கமலை வந்து ரொம்ப ரொம்ப ஃபன்னு, ரொம்ப ஜாலியாக மூவ் பண்ணுவார், செட்டிலெலாம் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அதான் நான் சொன்னலை, என் டீம் வந்து சீரியஸ்லி ஐம் ஸோ கிரேட்ஃபுல் டு காட், ரொம்ப 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 நல்ல டீம் ஆக்சுவலி. ஸோ நாதஸ்வரம் எல்லாருடைய ஃபேவரட் சீரியல், அதில் கோபி சார் அகெயின் இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்காதா அப்படின்னு ஒவ்வொரு வீட்லையும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கோபி சார் பற்றி சொல்லு. கோபி சார் ஹீஸ் அ வெரி நைஸ் கேரக்டர், ரொம்ப 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 டேலண்டடான ஒரு பர்சன். இல்லை அவர் ஒரு சீனில் இறங்குறாருனா அந்த அந்த சீனோட கலரே டோட்டலாக மாறிடும். சம்டைம்ஸ் அது டைலாக் படிக்கும் போது பார்த்தா ரொம்ப ஓகே ஒரு சோகமான சீன் போல் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த சிச்சுவேஷனுக்கு அது சம்டைம்ஸ் தேவையில்லாத மாதிரி இருக்கும். அது அப்படியே ஒரு ஒன்று ரெண்டு டைலாக் தான் அவர் வந்து சேஞ்ச் பண்ணுவார். ஃபுல்லாக பார்த்தா அதோட கலரே மாறிட்டு அது வந்து ஃபன் ஆகிடும் அந்த சீனு. அதே மாதிரி ஃபன்னான சீன் சம்டைம்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும், அது ஓகே இந்த எமோஷ்னலாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் ஒரு ஃபியூ டைலாக்ஸ் மாற்றுவார். பார்த்தா அது டோட்டலாக எமோஷனலாக மாறிடும். அந்த அளவுக்கு அவரோட டைலாக்ஸ்லேயும் ரொம்ப ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தி அவருக்கு. அண்ட் அ வெரி நைஸ் கேரக்டர். கண்டிப்பாக அவருக்கு வந்து நான் ஒரு பெரிய தேங்க் பண்ணோம். பிகாஸ் இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே என்ன தெரியுது, எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா இட்ஸ் ஓன்லி பிகாஸ் ஆஃப் அந்த மலர் கேரக்டர்னால. சார் எப்படி பயங்கர ஸ்ட்ரிக்டா? இல்லை ரொம்ப ஃபன் டைப்பு. க்ளோஸ் அப் ஷாட்டு நான் மட்டும், கேமரா மட்டும் தானே இருக்கும். கேமரா கிட்ட நடிச்சிருப்ப பின்னாடி இப்படின்லாம் கட்டிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார், அங்கேருந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருப்பார், இந்த மாதிரிலாம் பண்ணுவார். அப்புறம் ஏதாவது ஒரு காமெடி சொல்லி விட்டுருவார், அந்த ஷார்ட்டப்போ பார்த்தா சிரிப்பு வந்துடும். முக்கால்வாசி சில சீன்ஸில் பார்த்தா நாங்கள் நினைப்போம் பக்கத்தில் பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும். அவர் என் முகத்தை பார்க்க மாட்டார், நான் அவர் முகத்தை பார்க்க மாட்டேன். ஏதாவது சில சீனில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் மூஞ்சை பார்த்துக்கணும் அப்படின்னா கூட இப்படி பார்த்து டக்குன்னு திரும்பிடுவோம், ஏன்னா சிரிப்பு வந்துடும். சிரிச்சிட்டு ப்ளஸ் மௌலி சார் எல்லாம் அங்கே இருப்பாங்களா, ஸோ அதனால முக்கால்வாசி ஐயோ சிரிக்கக்கூடாது சிரிக்கக்கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவோம் ரெண்டு பேரும். அதை மீறி சம்டைம்ஸ் சிரிப்போம். அந்த மாதிரி ஹீஸ் அ ஸ்ட்ரிக்டெலாம் கிடையாது, ரொம்ப ஜாலி டைப். சூப்பர். ஸோ வந்து சின்னத்திரையை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். வெள்ளித்திரைக்கு அப்படியே லைட்டாக வருவோம் நம்ம. வெண்ணிலா கபடி குழு அந்த படத்தை பார்க்கும்போது ரெண்டு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருந்திருப்பாங்க. ஒருத்தங்க வந்து விஷ்ணு சார் வந்து சரண்யா அவங்களோட வந்து சேரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஆடியன்ஸ், இன்னொருத்தவங்க வந்து உங்களோட சேரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஆடியன்ஸ். அந்த ஆடியன்ஸில் ஃபஸ்ட்டு நான் தான் ஃபீல் பண்ணாங்க, அது நான் பண்ணுறேன், எஸ் அந்த மாதிரி ஃபீலிங் இருந்தது. ஸோ உங்களுக்கு அந்த படத்தில் நடிக்கும் போது எப்படி இருந்தது? சுசீந்திரன் சார் எப்படின்னா ரொம்ப ரொம்ப சைலண்ட், ரொம்ப காம் டைப். அவர் ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுப்பார் ஒவ்வொரு விஷயமும் வந்து, ரொம்ப ரொம்ப சைலண்டாக சிரிக்க கூட மாட்டார், பேசுறது கூட சரியாக கேட்காது, அப்படி ரொம்ப சாஃப்ட். அவர் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாரு. அந்த மூவிலையும் ரொம்ப ஃபன்னாக இருந்தது. சூரிய அண்ணாலாம் இருந்தாங்க அதில் மெயினாக. உங்கள் அப்பா கேரக்டர் அதுக்கு மேலே ஆமாம், அவர் வந்து ஆக்சுவலி அவருக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் மூவி, ஃபர்ஸ்ட் மூவி. அந்த கேரக்டர் வந்து அவர் வந்து டைரக்டரோட ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டோட அப்பா, அதனால வந்து டைரக்டர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணார். ஸோ அவர் ஆனால் பயங்கர நர்வஸாக இருந்தார். ஆனால் அந்த படத்தில் அவர் ஒரிஜினலாகவே அவருக்கு சிரிப்பு வராது அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருந்தார். ஸோ நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்கள் இதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி, ஆனால் அவரை பார்த்து நமக்கெல்லாம் அதில் வந்து ரொம்ப காமெடியாக இருந்தது. ஸோ நல்ல விஷயம். வேங்கை அதில் வந்து தனுஷ் சாருடைய பாசமலர் தங்கச்சியாக வந்து வந்திருப்பீங்க, அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஊர்வசி மேம் இருந்தாங்க, ராஜ்கிரண் சார் இருந்தார். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் பட்டாளமே இருந்தாங்க. தனுஷ் சாரை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா, நான் சொல்லணுன்றது கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். இஸ் அ வெரி வெரி டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட், ரொம்ப ரொம்ப சின்சியராக இருப்பார் அவர் ஒர்க்கில். கரெக்டாக அந்த டைலாக்ஸ் பார்க்குறதோ சரி, சும்மா இப்படி தான் ஒரு கிளான்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும், பார்த்தா எல்லாம் மைண்டில் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டேலண்டட். தமன்னா அதில் பண்ணியிருந்தாங்க. ஷீ இஸ் வெரி வெரி ஸ்வீட், ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஆர்டிஸ்ட்டு. அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வெளியில் நம்ம பார்க்க முடியுமான்னு தெரியல. ஷீ இஸ் வெரி ஸ்வீட். அதுக்கப்புறம் ஊர்வசி அம்மா, அவங்க ரொம்ப காமெடி, அந்த செட்லேயே ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்களோட அந்த காமெடி, அந்த பொட்டேட்டோ, அதை சொல்லி சொல்லி நாங்களாம் சிரிச்சிட்ருப்போம், அதை சொல்ல சொல்லி நாங்களாம் சிரிச்சிட்ருப்போம். தென் ராஜ்கிரண் சார் வந்து ஹீ இஸ் வெரி கேரிங். ஆல்மோஸ்ட் அந்த படத்தில் வந்து எனக்கு அப்பாவாக பண்ணியிருந்தார், உண்மையாலுமே எனக்கு அப்பா மாதிரியே. ஹீ சோ கேரிங். ஸ்ருதிகா அவங்கள வந்து வில்லேஜ் ரோல்ஸ், அதாவது வில்லேஜ் கெட்டப்பில் வந்து நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். எப்போ மாடர்ன் கேர்ளாக இருக்கக்கூடிய ஸ்ருதிகாவை நாங்கள் பார்க்கலாம்? இப்போ இருக்காங்க ஸ்க்ரீனில். ஆக்சுவலி எனக்கு பர்சனலாக வந்து எனக்கு சாரீஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ட்ரெடிஷ்னல் வேர்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்டு ஸ்க்ரீனில் வந்து அது அந்த அந்த மாதிரியே போயாச்சு.
இன்னொன்று மாடர்னாக வந்து எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு போயிட்டாலே அந்த கிளாமர் அந்த டச் போய்டும்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் வாண்ட் டேக் ரிஸ்க். ஸோ ஐ தாட் மேபி அதனால அந்த மாதிரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரசிகர்களின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும். அதனால இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் வரும்போது வெஸ்டர்ன்ல வந்துடுறது. எஸ், ஆக்சுவலி உங்களுக்கு ரெண்டுமே சூட் ஆகுது. பர்சனலி சொல்லணும்னா ரெண்டுமே ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த மாதிரி ஆளுங்கிறது கண்ணுபடாம பாத்துக்கோ. நீ ஏன் என்னையே அப்பா நல்லபடியா பாத்துப்பான். தனுஷ் சார் மாதிரி ஒரு நல்ல அண்ணனா அவங்களே தம்பின்னு தான் சொன்னாங்க. வேற தம்பியா, நல்ல வேற படத்துல ஒரு நல்ல தம்பியா மாதிரி பாத்து. எனக்கு வேற தம்பி இல்லையா? சூப்பர். நிறைய ட்விஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கியூட்டா இருக்கிற ஸ்ருதிகாக்கு ஒரு ஷார்ட்டான கேம் வைக்கலாம்னு யோசிச்சு வச்சிருக்கோம். அதனாலதான் வந்து ஷார்ட் கிளாஸ்லயே வந்து கேம் எடுத்துட்டு வந்துட்டோம். சோ இது ஒரு ஷார்ட் கிளாஸ்ல ஒரு ஷார்ட்டான ஒரு கேம். என்ன கேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ கீழே இருக்கிற அந்த ஷார்ட் கிளாஸஸ்ல ஒரு சில சிட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்குள்ள வந்து படத்தோட பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற நினைல பாட்டோட பேர் கூட இருக்கலாம், எங்களுக்கே தெரியல. சோ அதை பார்த்துட்டு நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறீங்க, நாங்க வந்து இதை கண்டுபிடிக்கிறோம். ஏய், கரெக்டா கண்டுபிடிங்க. என்ன தெரியாத மாதிரி நடிக்க கூடாது. ஓகே, அது தமிழ்ல இருக்கா? தமிழ்ல தான் இருக்கணும். அப்ப நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிப்பேன். ஓகே, 3-2-1 ஸ்டார்ட். அவங்க ரியாக்ஷனே கொஞ்சம் சரியில்லாம இருக்கே. ரெண்டு வார்த்தை வல்லவன், அடுத்த வார்த்தை ரெண்டாவது வார்த்தை நீ. ஐயோ கடவுளே, ரெண்டு வார்த்தை சிம்பு படம். சிம்பு படம் இல்ல, வல்லவன் வல்லவன் வல்லவன். ரெண்டாவது வார்த்தை வல்லவன். ரெண்டாவது வார்த்தை வல்லவன் என்னமா படம் வந்தது? சகலகலா வல்லவன். ஏய், அது யாருப்பா? யஸ், கரெக்ட். அது யார்? சிம்புவா? அது சிம்புவா சார். சகலகலா வல்லவன். அது நம்ம உலக நாயகன் கமல் சாரோட படம். எஸ், இல்ல இப்படியும் சொல்லலாம். இவரும் ஒரு சகலகலா வல்லவன் தானே. நிறைய பண்ற டான்ஸ் ஆடுறாரு, பாட்டு பாடுறாரு, நடிக்கிறாரு, டைரக்ட் பண்றாரு. வல்லவன் வல்லவனை பார்த்துட்டு அந்த ஐடியா. ரைட், நேத்து தான் கமல் சாருடைய பர்த்டே. I'm so sorry, Kamal sir. ஒரு மாதிரி ஒரு வழியா போய் ஏதோ கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த கிரெடிட்ஸ் எனக்கு தான் வேணும். எஸ், கண்டிப்பா. ஓகே, நெக்ஸ்ட். ஏ, ஒன்னு போதுமே. செகண்ட் என்ன வந்திருக்கு? சிரிக்கிறாங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஹீரோ எப்படி சொல்றது தெரியல. நீங்க கவலையப்படாதீங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். சரி, ஹீரோவே போவேணா. சட்டையில எல்லா ஹீரோவும் சட்டையெல்லாம் முறுக்கிட்டு வருவாரு. இந்த படத்தை சட்டையை முறுக்குவாரு. ரெண்டு வார்த்தை. ஓகே, நான் அவன் இல்லை, நானும் ரவுடி தான். என்னமா பண்ணிட்டு இருக்க? அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரசிச்சிட்டு இருக்க. பொண்ணு கண்டுபிடிக்க மாட்டறா. இவ்ளோ திறமை இருக்கு பாத்தீங்களா? என்ன போயிட்டு வந்து சரிப்பட்டு வர மாட்டான். எனக்கு வந்து ஹீரோவா அது அதுவானே கண்ண. இன்னும் ஹீரோலயே நின்னுட்டு இருக்க. எந்த ஹீரோ? அவங்க சொன்னவன கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஒத்துக்கிறேன்டா. சம சம. Thank you, thank you, thank you. அவ்ளோதானே இருக்கு மேம்? எல்லாமே இருக்கு. கூப்பிடுறது. ஓ ஓ, காதல் கண்மணி. வாவ் வாவ் வாவ், காதலா? கண்மணி தான அது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். கண்ணன் காட்டிட்டு மணியை காட்டி நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஒருவேளை நான் தப்பா சொல்லல. இவங்க என்னடா, காதலில் விழுந்தேடா இமை காதல். என்னது 3 பாயிண்ட்ஸ் ஐ அம் ஸ்கோரிங். சூப்பர். வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ரெண்டு வார்த்தை. வாய் வாய் மூடி. என்ன மேம் திட்டுறீங்க, மூடுன்றீங்க? 1 ஃபர்ஸ்ட் வார்த்தை மௌனம். பேசியதே மௌனம். ராகம், மௌன ராகம். நான் எடுத்து கொடுத்து நீ கண்டுபிடிச்சடா. அதெல்லாம் கிடையாது, கடைசில யார் ஜெயிக்கறான்றதா முக்கியம். வா மூடுவா. அதனால நான் மௌனம்னு சொன்னேன். சரி, சூப்பர். ஃபர்ஸ்ட் போறது முக்கியம் இல்ல மேம், கடைசில யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்றதுதான முக்கியம். ஓகே, பரவால, சண்டை போடாதீங்க, பாவம் இல்ல. அப்படியே 1.5 மார்க் வேணா கொடுக்கலாம். 3.5. ஓகே, ஹாஃப் பாயிண்ட். அவ்ளோ, ஹாஃப் பாயிண்ட். இது வடிவேல் சார் படம் நினைக்கிறேன், அதனால தான் அவங்க அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ரெண்டு வார்த்தை. ஹீரோ, ஹீரோ யாராவது ஞாபகம் இருக்கா மேம்? ஹீரோ, ஹீரோ ஞாபகம் இருக்கு. அது போதுமே. மீச, கேப்பு,
தளபதி சொல்லலாம், தலை சொல்லலாம், இதுமே புதுசா இருக்கு. விக்ரம் சார், விக்ரம் சார் எப்படி இப்போ வந்த படம்? இப்போ வந்த விக்ரம் சார் படம்னா ஆதித்ய வர்மா, அவர் பையன் நடிக்கிறாரு. விக்ரம் சார் படம்னு கேட்டா ஆதித்ய சாமி டூ கடாரம் கொண்டா. வெரி குட், செம செம. ஓகே, ரெடி, நெக்ஸ்ட். படம் பேர் மட்டும் தான், இது எல்லாமே நான் கண்டுபிடிக்கணுமா? அவ்வளவுதான் முடிஞ்சி, நீ மூணு தான் இருக்கு. ஓகே, டவுட்டா இருக்காங்க. அகைன் ரெண்டு வார்த்தை. முறுக்கு புளியறதா? கோலம். கோலமாவ கோக்கிலா. வெரி குட். அடுத்து வாயை தரக்க மாட்டேன் இந்த பொண்ணு, ரொம்ப சீட்டிங் வந்து. ரொம்ப குயிக்கா முடியுது போல கேம். ஆமா, நான் உள்ள வந்தேனே குயிக்கா முடியுது. தலைவதி படம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். பூவுக்குள் உன் வாசம். ஆ, பூவுக்குள் உன் வாசம் தான் தலைவதி நடிச்சிருக்காரு. பூவுக்குள் குதிப்பதா? குதிக்கிற சீன் வருமா? ஐ டோ. ஃபர்ஸ்ட் வார்த்தை சொல்லிடவா? சொல்லிடவா? துள்ளாத மனமும் துள்ளும். வெரி குட். குளிரது. குளிர் ஒன்று, குளிர் ஒன்று அடிக்குது, காதல் வருது. குளிர் ஒன்று, குளிர் சில் சில்லுன்னு ஒரு காதல். கரெக்ட். ஏய், சம சம கா, உங்களுக்குள்ள ராப் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க? டெஃபினெட்லி மேம், நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? இது கண்டிப்பா. அப்படி அடி, சீரியஸ்லி ஆக்சன் காட்டுறது பெரிய விஷயம் தான், அது கெஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். யாங்க இப்ப பாருங்க, அவங்க கெஸ் இப்ப ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான ராப்போ இருக்கு தானே? ஆமா, நான் உனக்கு சொல்றேன், இப்ப மேம் கெஸ் பண்ணு. அவ்வளவுதானே? ஐயோ, இவ நடிப்பு திறமைய பாத்துருவீங்க, விழுந்துருவீங்க நீங்க. கிழிஞ்சது. ஓகே, நடிப்பை மட்டும் பாருங்களேன். மூணு வார்த்தை. லாஸ்ட் வார்த்தை. மயங்கி மயக்கமா? ஃபர்ஸ்ட் வார்த்தை. ஃபர்ஸ்ட் வார்த்தை பாவம், கன்ஃபியூஸ். கல்யாணமா? மாலை 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 நேரம். ஐயோ, மயக்கம். ஐயோ, படம் பெருமா நடிச்சா அப்படிதான் மறந்து போகும். மாலை பொழுதின் மயக்கம். இல்ல இல்ல, அவங்க முழுசா சொல்லலையே. மாலை பொழுதின் மயக்கம் என்னவா? மாலை பொழுதின் மயக்கத்திலே. ஓகே, எல்லாம் ஒண்ணுதான். அவ்வளவுதான். ஆக்சுவலி இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணலாம் தான் நான் பண்ணேன். மாலை பொழுதின் மயக்கத்திலேங்கிறது வந்து பாட்டு. மாலை நேரத்து மயக்கத்திலேங்கிறது தான் படம். ஹலோ, மாலை பொழுதே கண்டுபிடிச்சிட்டோம். நேரம்னா இப்படி காமிச்சிட்டோம். எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். சூப்பர், thank you. இருந்தாலும் வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தீங்க, அதை நான் கண்டுபிடிச்சதுக்காகவே ஒரு பெரிய அப்ரிசியேஷன். இந்த செக்மெண்டோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கையில பெல்லு வாயில சொல்லு. இவ்வளவு நேரம் ராப்போ பில்ட் ஆயிட்டு இருந்தது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு பாம்பை தூக்கி எப்படி போட்டீங்க பாத்தீங்களா? அதனாலவே இப்ப உங்களுக்கு ஒரு காம்படிட்டரா நான் மாற போறேன். I will save you, don't worry. ஓகே, நான் காப்பாத்துறேன். இவ்வளவு நம்புறீங்கல்ல? ஓகே, பாத்திரலாமா? டன். சிம்பிளான கேம். இப்ப எப்படின்னா, இப்ப வந்து நாங்க சூப்பர் ஸ்டார் படங்கள் அப்படின்னு சொல்லுவோம், நீங்க மாத்தி மாத்தி சூப்பர் ஸ்டார் படங்கள் சொல்லிட்டு இருக்கணும். டக்குன்னு ஸ்டக் ஆயிட்டீங்க, இல்ல அஸ்வத் சொன்ன படத்தையே நீங்க சொல்றீங்க அப்படின்னா நீங்க தோத்து போயிருவீங்க. ஸோ தோத்தவங்களுக்கு கண்டிப்பாக டேர் இருக்கும், அது கடைசியில் பார்த்துக்கலாம். ஸோ நேற்று நம்ம கமல் சாரோட பர்த்டே. ஸோ கண்டிப்பாக உலக நாயகன் வச்சே முதல் க்வெஸ்சன் ஆரம்பிச்சிடலான்னு. லைனாக கமல் சாரோட படங்களை சொல்லுங்க. சகல கலா வல்லவன். குணா. விஸ்வரூபம். அபூர்வ சகோதரர்கள். அவை சண்முகி. மன்மதனம்பு. காதலா காதலா. ஆளவந்தான். நான் இங்கிருந்து தசமதான் விஸ்வரூபம் எப்படி வின்னா? ஏய், அவ்ளோதானா? முடிஞ்சதா? அவ்ளோதான். ஏய், சீட்டிங். சரி, நம்ம லாஸ்டா டேர் வச்சுக்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு ஈஸியா பாத்தீங்களா, நான் பர்சனலா பிளான் பண்ணது. டைப்ஸ் ஆஃப் ஆக்சஸரீஸ். தோடு. செயின். பேங்கிள். மோதிரம். இயரிங். இது பேர் என்ன? இடுப்புல போடுவாங்க. ஒட்டியாணம். வங்கி. அப்புறம் நெத்தியில நெத்தி சுட்டி. கிளிப். கம்மல். ரிங். போனா போகுதுன்னு விட்டு குடுக்கறாங்க.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் அஸ்வத் அப்படின்னு சொல்ல முடியாது, டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். ஆ, நகைச்சுவை. ஃபர்ஸ்ட் எல்லாம் கை தட்டுறங்க வீட்ல. பா அதெல்லாம் சொல்றா. ரெடி? மங்கி. இது என்ன பாத்து சொல்ற மாதிரி இருக்கீங்க. டாக். எலிஃபன்ட். லயன். ஸ்னேக். டைகர். ஸ்குரல். டைனோசர். ஐயா. பேர்ட். பேர்ட் அனிமல் கிடையாது, பேர்ட்ன்றது தனி இதுதானே. இது என்ன, இது புதுசா இருக்கு. ஏய், எல்லா அதுல பேர்ட் லிசர்ட். வந்து நம்ம பெட் வந்து வீட்ல வளக்குறது இல்லையா? அனிமல் இஸ் அனிமல், பேர்ட் இஸ் பேர்ட். ஓகே. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் மனசுலயும் இருக்கீங்க, அதே மாதிரி தமிழ்நாட்டு ஏரியா புரிஞ்சு வச்சிருக்கீங்களா, தமிழ்நாட்டுல எந்தெந்த ஊருக்கு போயிருக்கீங்க அப்படிங்கறதா கேம். 3-2-1 ஸ்டார்ட். காரைக்குடி. சேலம். மதுரை. கோவை. சென்னை. திண்டுக்கல். சேலம். சிங்கப்பூர். எப்பவுமே அவங்க சும்மா கார்னர் பண்ண கூடாது, ரொம்ப தவறு சான்ஸ். அவங்க வந்து பக்கத்துல நின்னு எனக்கு வேற பயமா இருக்குது. கரெக்ட். கொடைக்கானல். ஊட்டி. தஞ்சாவூர். விருதுகிரி. மதுரை. மதுரை. சேலம். கோயம்புத்தூர். அஷ்வத் அவுட். இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, அவுட். சொல்லப்போ இல்லாட்டி டக்குனு சொல்லும் போதே அக்ரி பண்ணாம அடுத்தது சொல்லாம லேட் பண்ணிட்டீங்க. லேட். கரெக்ட். அவுட். நீதான் தோத்த, ஒத்துக்கோ. சரி, ஓகே. என்ன இல்லைனாலும் ஒத்துக்க மாட்டேன். அதனால ஒரு ஒரு பாயிண்ட் மேம். சரி, எங்க அக்கா வர போயிட்டாங்க, அதனால அவங்க எடுத்துக்கிட்டோம். அடையுங்க போ, பெரிய மனசு. அப்பா, ஃபைனலி கேம் ஓவர். அஷத், நீங்க வந்துடுறா. எனக்கு உங்க டாஸ்க் கொடுத்துருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நான் 3 பாயிண்ட் எடுத்துருக்கேன், ஆனால் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள் டாஸ்க் தான். நீங்க வந்து ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்றதுனால நடிப்பு திறமையே வந்து நம்ம டாஸ்க்காக வைக்கிறோம். அதனால இங்க எங்களுக்கு வந்து நவரசத்தையும் நீங்க காட்ட போறீங்க. இப்போ என்னன்னா, ஒரு டைலாக் ஒன்று சொல்லி தருவேன் நான். அந்த டைலாகை நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடுலேஷன்ஸில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும். வெரி வெரி ஈஸி, சிம்பிள். உங்கள் டைலாக் என்னென்னா, யார் அடித்தா பொறி கலங்கி பூமி எதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ். நான் தான் யார் அடித்தா பொறி கலங்கி பொறி கலங்கி அப்படியே எடுத்து பொறியை சாப்பிட்றலாம் நம்ம. ஒன் மோர். யார் அடித்தா பொறி கலங்கி பூமி எதிர்றது உடம்புல தெரியுதோ அவள் தான் ஸ்ருதிகா. இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. சூப்பர். அதனால செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிட்டீங்களே. நகைச்சுவை உங்களுக்கு வரது ரொம்ப சிரிப்பு தான் வரும், அதனால சிரிச்சுட்டே சொல்றேங்க. யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி எதிர்றது உடம்புல தெரியுதோ அவதான் ஸ்ருதிகா. So finally the task எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டீங்க. Thank you so much ma'am. Thank you so much. Thanks a lot. First of all, என்ன இங்க கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் திஸ் இஸ் லைக் மை 9th இயர் நினைக்கிறேன் சன் டிவியில். எனக்கு இவ்வளோ தூரம் ஆதரவு கொடுத்து இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்ததுக்கு சன் டிவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சன் டிவிக்கு. தேங்க்ஸ் அலாட். 9th இயர், இனி அடுத்து 10th, 12th, 14th, 15th அப்படின்னு கண்டிப்பாக போயிட்டே இருக்கும். சில்வர் ஜூபிலி, கோல்டன் ஜூபிலியெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. உங்களுக்காக வணக்கம் தமிழா சார்பா லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு கல்யாண பரிசு சீரியலோட வித்யா வந்திருந்தாங்க. ரொம்பவே கலகலப்பா இன்னைக்கு எபிசோடு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான எபிசோட்ல வந்து சந்திக்கிறோம். Until then it's bye from Poojita and Ashwath. இது வணக்கம் தமிழா. வழங்குவோர் Pumex Western Briefs. உடன் வழங்குவோர் Levista Instant Coffee மற்றும் V Care Shampoo Hair Color.